வெல்கம் டு ஸ்மைலி பாக்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருக்கமீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கு, ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பார்த்துங்க. ஒரு கிலோ திருக்கமீன், மிளகு, ஜீரகம், வெந்தயம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு சால்ட், கடலை எண்ணெய், காய்ந்த மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, கொத்தமல்லி, வெங்காயம், ஒரு ஒரு பச்சை மிளகாய், புளிக்கரைசல், தேவையான பொருட்கள். முதலில் அடுப்பை பற்ற வைத்துக்கொள்ளவும். பிறகு மிளகு, ஜீரகம், காய்ந்த மிளகாவை பொன்னிறத்தில் வறுத்து எடுத்துக்கொள்ளவும். பொன்னிறம் வறுத்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. வறுத்து எடுத்ததை சிறிது அளவு சற்று நேரம் ஆற வைக்கவும். மீண்டும் அடுப்பை பற்றவிட்டு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கொள்ளவும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு சிறிதளவு வெந்தயம் சேர்த்துக்கொள்ளவும். வெந்தயம் பொன்னறு அளவு புரிந்த பிறகு பூண்டை சேர்க்கவும். பூண்டு சேர்த்த பிறகு கருவேப்பிலை சேர்க்கவும். பூண்டு நன்கு பொன்னிறம் ஆன பிறகு ஆகும் வரை நன்கு வதக்கவும். பிறகு தக்காளி சேர்த்துக்கணும். வந்தோம், சாரி மாற்றி சொல்லிவிடுங்க, வெங்காயத்தை போட்டுங்க. வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்குவோம், பொன்னிறமாக வதக்குவோம். உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் தேவைப்பட்டால் நீங்கள் இஞ்சி கூட சிறு துண்டு சேர்த்துக்கொள்ளலாம்.
வெங்காயம் வதங்க காட்டியும் நம்ம என்ன பண்ணலான்னா அரை வறுத்து வச்ச மிளகு சீரகத்தை அரைத்து கொள்ளுவோம். நல்லா தூளாக அரைச்சி கொள்ளுவோம். அது கூடவே ஒரு இரண்டு துண்டு தக்காளி சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் தக்காளியை சேர்த்துக்கணும். கூட ஒரு சிறிய அளவு புதினா கொத்தமல்லி சாரி தக்காளி மிளகு ஜீரகம் காஞ்சி மிளகாய் நல்லா அரைத்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க. சிறிதளவு மஞ்சத்தூள், சிறிதளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, நன்கு நன்கு வதக்கிக் கொள்ளணும். நம்ம மிக்சியில் போட்டு அரைத்து வைத்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்ளவும். நன்கு வதக்கிய பிறகு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி கரைசலை சேர்த்துக்கொள்ளவும். புளிக்கரைசல் நன்கு கொதித்து வரும் பொழுது கொதிக்கும் வரை காத்திருக்கும். புளி வாடை நன்கு போகிற அளவுக்கு நன்கு கொதிக்கவும். நன்கு மசாலா நன்கு கொதித்த பிறகு திருக்கி மீனை போட்டுக்கொள்ளுங்க. இந்த மீனை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது வந்து உடைஞ்சி போகாது, நல்லா முழுசாகவே இருக்கும். நன்கு ஒரு இரண்டு நிமிடம் நன்கு கொதிக்க விடுங்க. நன்கு மீனை கொதிக்கிடுவோம். நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மீன் வந்து உடையாது. நன்கு கொதித்து விட்டது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. குழம்பு ரெடி. நாங்கள் டேஸ்ட் பார்க்குறோம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை பொறுத்து தான் அடுத்தடுத்து வீடியோ போட எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்மைலி பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.